இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கும் எனது ஆசான் பேராசிரியர் விஜயராம் கிங்கம் அவர்களே, அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களே, அந்த அலையன்ஸ் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நெருக்கம். ஒரு 100 மீட்டர் தள்ளிதான் நான் 20 வருஷம் பழக்கறி மேற்கொள்ள சென்னையும் ஒரு அங்கமாகி திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே மற்றும் இன்று புத்தகங்கள் வெளியிட்டு அவர்களது பெருமையை நாம் பேசித்தால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஆனால் இந்த மூவர் பாவேஸ்வரையர், நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் சுப்பிரமணிய சிவா அவர்களது வரலாற்றினை படிப்பதற்கு எனக்கு இந்த விழா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு அளித்தது. எவ்வளவு பெரிய மகான்கள், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த திரு கல்யாணராமன் மற்றும் திரு சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் திரு உபயதுல்லா முன்னாள் அமைச்சர் அவர்களே, எனது அண்ணன் திரு சீனிவாசன் அவர்களே, மாவட்ட நீதிபதி திரு மதுசூதன் அவர்களே, மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிபதி அவர்களே மற்றும் எனது நண்பர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். பேராசிரியர் என்னை அழைத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று கூறிய பொழுது நமக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. என்றால் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம் படித்தது என்னவென்றால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தொடர்புடையவர்கள், கிமுகிபி மகாத்மா காந்தி அடிகளுக்கு பின்னர் மகாத்மா காந்தி அடிகளுக்கு முன்னால் இருந்தவர்களை பற்றி நாம் படிப்பது மிகவும் அறிவு. ஒரு காலகட்டத்திலே பாரத சுதந்திர போராட்டம் என்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளால் தொடங்கப்பட்டு மகாத்மா காந்தி காலத்திற்கு பின்னர் அஹிம்சா வழியை சென்று வெற்றி பெற்ற ஒரு இயக்கம். அது யார் பொறுப்பு, யாரால் சுதந்திரம் கிடைத்தது என்று ஒருவரை சுட்டிக்காட்டிவிட முடியாது. அனைவருமே இதற்கு வித்திட்டவர்கள் முதல் அது கணித்து நம் கையில் இந்திய திருநாளாக 25 வருடங்களுக்கு முன்னால் வந்து விழுந்த வரை இருக்கும் அனைவரையும் போற்ற அனைவரும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான். இதில் இவர்கள் ஜாதி மதம் பார்த்தார்களா இல்லை. பாவேஸ்வரியர் எடுத்துக்கொண்டால் 19 வயதில் அழுக்கறிஞரான ஒரு வர்த்தக குடும்பத்தை சேர்ந்தவர், அவருடைய அப்பா வர்த்தகர். அவ்வாறு இருந்த அவர் 19 வயதில் வழக்கறிஞரான பின்னர் அவருடைய மைத்துனரால் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அங்க போய் விநாயகர் தாமோதர் அறிமுகம் கிடைக்கிறது. புரட்சியாளராகிறார். லண்டனிலே இருக்கும் போது
ஒரு கலெக்டரை கொள்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம், வெளிநாட்டு மண்ணில் போயிருந்து ஒருவரை ஒருவருக்கு உருவியேற்றி அவருக்கு சுடர் கற்றுக் கொடுத்து அவருக்கு துப்பாக்கி வழங்கி கொடுத்து இங்கு நம்ம வங்காள பிரிவையின் போது எதாச்சிக அதிகாரம் இதேந்திர அதிகாரமாக நடந்து கொண்ட கர்சன் என்ற கலெக்டரை சுட்டுக்கொள்ளு. அதன் பின்னர் ஒரு பாரிஸ்டர் வந்து நம்ம நாங்கள் வக்கீலாகும் போது வந்து மார்க் கவுன்சிலில் போய் ஓத்தெடுப்போம், அதாவது உறுதிமொழி எடுப்போம். அந்த உறுதிமொழி ஏற்கிறது வந்து ஒரு பாரிஸ்டர் வந்து ஆங்கில அரசுக்கு பணிந்து நடப்பேன் என்று, ஆங்கில அரசுக்கு விசுவாசமாக நடப்பேன் என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும். பாரிஸ்டர் படிக்கிறது மிக மிக கஷ்டம், அது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் குவாலிஃபை ஆகி கடைசியில் இந்த வெள்ளைக்கார அரசுக்கு, வெள்ளைக்கார அரசர் ஆங்கிலேய அரசருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்ற பொழுது மாட்டேன் என்று கூறிவிட்டு வெளியேறிய மகா. அப்போது வயது அவருக்கு 23. பின்னர் கண்காணிக்கப்படுகிறார். கண்காணிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தவுடன் ஒரு பஞ்சாப் சிங் போல வேடம் அடித்து தப்பித்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்கிறார். 1910 பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இங்கு வந்து மதிய தீவிரவாதம் தொடர்ந்து துப்பாக்கிகள் வாங்குவது, ஆட்களை வீச ஆங்கிலேயர்களை கொள்வது, இதை செய்து வீரவாஞ்சியை தயார் செய்து ஆஸ்திரேலியை கொள்வதற்கு முக்கியமான காரணம் மகேஷ். அப்பொழுது அவர்கள் பலரும் உதவியிருக்கிறார்கள், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாவேஸ்வரருக்கு துப்பாக்கி கடத்துவதற்கு ஒருவர் உதவி செய்வார். அவர் எவ்வாறு உதவி செய்வாராம், பாவேஸ்வரியர் கூப்பிட்டு சுவாமி 10 நாட்களில் திருநெல்வேலி செல்ல வேண்டும், ஆண்டில் இருந்து அந்த மனிதர் குளிக்க மாட்டார், குளிக்க மாட்டார், தங்க இடத்திற்கு உட்கார்ந்து சாப்பிடுவார், ஒரு கூடையில் மசால் வடைகளை கொண்டு வைத்துக் கொள்வார், கடித்து சுற்றி கொண்டிருப்பார், கிட்டத்தட்ட சித்தர்கள் இருக்கிற மாதிரி நடந்து கொள்வார். அவர் கிட்டே வருவதற்கு யாரும் வரமாட்டார், தூர் நாட்டில் பேசும் யாரும் வரமாட்டார்கள். 10 நாட்கள் கழித்து அந்த துப்பாக்கியை அந்த கூடையில் வைத்து மேலே துணியை போட்டு மசால் வடையை அடித்துக் கொண்டு அவர் பாட்டுக்கு தேசாந்தரம் போகிற மாதிரி போய் எங்க ஒரு கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு தாமரவரில் குளிச்சுட்டு அழகா இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். இது வாவேஸ்வரி. ஆனால் இது என்ன, விஸ்வநாதருக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் காந்தியடிகளை பார்த்தோம்னா மாறிடும். ஆனால் மாறுறதுக்கு அந்த வைரஸ் இந்த டெரரிஸ்ட் ஆட்டிடியூட் சுட்டுக் கொள்றதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனா என்ன அந்த புரட்சி கடல் அவர்கிட்ட இருந்துட்டு அப்பதான் போய் ஆசிரமம் ஆரம்பிக்கிறார். ஆசிரமம் ஆரம்பிச்சு அது எப்படி ஆபூர்வமா நம்ம இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி, தொழில் பயிற்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் 34 கல்யாண அறிவியல் அவர் மகள்கள்தான், அவர் மகளை காப்பாற்றி இவரும் கொடுக்கிறாரு, ரெண்டு பேரும் சிறிது கால வாழ்க்கை 44 வருடங்கள் தான். 44 வருடங்கள் 19 வருஷம் ஸ்டூடெண்ட்ல லா காலேஜ் படித்து வரைக்கும்
மாணவராக இருந்து கொண்டிருக்கிறார். 44 பாக்கி 25 வருடங்கள் அனைத்தையுமே இந்திய விடுதலைக்காக அர்ப்பணித்த ஒரு மகான். அவர் மட்டும் வெளியில லிட்ரேச்சர் இல்லை, காந்தி வந்து வெங்காயம் வச்சாருன்னு ஒரு கதை உண்டு. காந்தி யாருன்னு தெரியாம வெங்காயத்தை வந்து அந்த மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறம் அடுத்தது போனோம்னா நம்ம நீலகண்டத்தில் வச்சார். அதாவது இதுல வந்து நம்ம வந்து காந்திக்கு முன்னால் இருந்தவர்கள் தான் என்று பார்க்க போனோம் என்றால், வடக்கில் பார்த்தால் நமக்கு லாலா லஜபதி ராய், விபின் சந்திரம்மா, அரவிந்த் கோஷ், வீர சவார்கர், விநாயக் தாமோதர், இந்த மாதிரியா பல. நமக்கு இப்ப வடக்கு வீடு போயிட்டுதான் யாருக்கு இருக்கு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, அவ்வளவுதான் தெரியும். போட்ட மீட்டிங் பத்தி ஒரு வந்து லண்டன்ல இருக்கிற மீட்டிங் கூட இந்த அளவுக்கு நடந்தது இல்லை, அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோடு நடக்கும். அதாவது வந்து இந்த அப்பெல்லாம் மைக்கு இதெல்லாம் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது, அவர்கள் வந்து கத்தி தான் பேசுவோம், கத்தி பேசுவாங்க. விபின் சந்திரபால வந்த போது மெரினா கடற்கரையில் 5,000 முதல் 6,000 இளைஞர்கள் கூடியிருந்தார். 1910 5,000 முதல் 6,000 இளைஞர்கள் கூடியிருந்தார். 5,000 பேருக்கு கேட்குற அளவுக்கு பேசணும்னா எவ்வளோ, அதுவும் இதெல்லாம் இல்லாமல் பேசணும்னா நம்மளால இந்த ரூம்ல இது வரைக்குமே தர முடியாது. அவ்வளோ ஒரு ஆளுமை இருந்திருக்கு. விபின் சந்திர பாலர் தான் இந்த எல்லாருக்குமே ஒரு குரு மாதிரி இருந்திருக்கு. இந்த மூணு பேருக்குமே, இந்த மூணு பேரையும் அட்ராக்ட் பண்ணவர் அவர். அது மாதிரி எவ்வளோ பேர் இருந்தாங்க, வீர சவர்கர், இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விழிப்புணர்ந்து சீனிவாசன் பேசும்போது கூறினார், நீங்க அழகாக கூறினார், இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நம்ம கடமை. கடமை வந்து வெளிக்கொண்டு வர்றதோட மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம வந்து பாஸ் ஆன் திஸ் நாலேஜ், அதை வந்து படித்து மற்றவர்களுக்கு சொல்லி இன்னும் நிறையா மாறி விழாக்கள் நடத்தி அதில் இவங்களை பற்றிலாம் நிறையா பேசணும். நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞர், முதல் மகன். அவர் அப்பா வந்து விவசாயம் மற்றும் வைத்தியம் இரண்டு தான் அவருக்கு தொழில். இருக்கும்போது சீர்காழி பகிர்ந்த ஊர் அங்க பிறந்தார். சாதாரணமாக தான் இருந்தார். திடீர்னு கல்வி வீட்டை விட்டு போயிட்டார். வீட்டை விட்டு போயிட்டு அவர் ஏதோ ஒன்று அவர் அட்ராக்ட் பண்ணியிருக்கார். வீட்டை விட்டு போனார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்தார். திருவனந்தபுரத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த இதில் ஒழுக்கத்தில் சாப்பிட்டு ஒடுக்கம்னு சொல்லுவாங்க, அந்த சாப்பாடு கண்ணதாரம் பண்ணுற இடம் அங்கே போய் சாப்பிட்டு இருந்தார். அது மாதிரிலாம் இருந்தார். அப்புறம் வந்து திடீர்னு சென்னையில் வந்து விபின்சந்திர பாலர் பேசுறதை கேட்டுட்டு சுதந்திர போராட்டம் தன்னை சுமத்தப்பட்ட தேச துரோகம். அப்ப தேச துரோகம் என்னன்னா சுதந்திரம் கொடு கேட்டா அது தேச துரோகம். இவங்க வந்து அதுதான் செஞ்சாங்க.
நிலவிடம் வச்சாரு, நிறைய பேசு வீடியோஸ் ஐயர் வந்து அவேஸ் ஐயர் வந்து கடைசியில் காந்தியை பார்த்தப்பறம் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணார், கம்பராமா எடுத்த டிரான்ஸ்லேட் பண்ணாரு, நிறைய புத்தகங்கள் எழுதினார். அவர் அந்த எலை குரூப் பேரஸ்டர் பண்ணிருக்காங்க, அந்த எலை குரூப் அந்த அதில் போயிட்டார். இவங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப எஜுகேஷன் இல்லை. ஆனால் வந்து சுதந்திர போராட்ட வேலைகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து தொழுநோய் இருக்கு, நீ ஓய்வு நஞ்சுண்டராவன், அவர் வந்து நீ ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிருக்கார். நஞ்சுண்ட சிவனே எனக்கு மருத்துவராக இருக்கும் போது எனக்கு எதுக்கு ஓய்வுன்னு கேட்டார். ஓய்வுன்னு கேட்டுட்டு போய் நான் வந்து திருப்பி பேசுவேன் போய் பேசினார். அதே மாதிரி அந்த ஒரு அந்த ஆளுமை அதுல இருந்து இவங்க எல்லாருமே சுப்பிரமணிய பாரதியோட நெருங்கிய நண்பர்களா பாரதியார் வந்து வாமுசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து விபின் சந்திர பாலர் விடுதலை ஆனதை வந்து கொண்டாடணும் முடிவு பண்றாங்க திருநெல்வேலி. அதை கொண்டாடுற முடிவு பண்ணும் போது அதை வந்து எப்படியாவது அதை முடக்கணும், அந்த கொண்டாட்டத்தை அலோவ் பண்ணணும். ஏன்னா தூத்துக்குடியில ஏற்கனவே அந்த தூத்துக்குடி வில்லுல வந்து அந்த போராட்டம் ஜெயித்து வெள்ளையர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை அடியாரு. அதை வந்து எப்படியாவது அதை மாற்றணும் அப்படின்னு அந்த கலெக்டர் கிட்ட போய் இவங்க இந்த கொண்டாட்டம் நடத்தினா இது வெள்ளையர்களுக்கு பெரிய இதுவாகும், அதனால கொண்டாட்டம் நடத்தக்கூடாது, அதை எப்படியாவது நடத்தணும்னு சொன்னபோது அந்த கலெக்டர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து சந்தி அந்த செய்தி இவங்க என்னைக்கு அந்த விடுதலையான செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அன்னைக்கு வந்து என்னை வந்து சந்திங்கிறது கூப்பிட்டுருக்காங்க. அந்த உள்ளே இவங்க மூணு பேருக்குமான உரையாடல் எப்படி நடந்திருக்குன்றத பாரதியார் வந்து பாட்டாலே ஏற்றுட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அது யோசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுமை அவரை ரெண்டு பேரும் கடைசியில் கைது செய்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த விழாவை நடத்தவுடனே இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து இவங்களோட வயலன்ஸ் இதான் வயலன்ஸ். சுப்பிரமணிய சிவாவோ பாவச்சிதம்பரத்திலேயோ இல்லை நீலகண்ட பிரம்மச்சாரியோ வயலன்ஸ் தான் இவங்க தான் வயலன்ஸ். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்றாங்க, சிவா வந்து அந்த ஒரு இவர்கிட்ட பணம் கேட்டு கொடுக்கலன்ன போது அவரை கூட்டி அவர் வீட்டுக்குள்ளேயே போய் துப்பாக்கி வச்சு மிரட்டி நீ மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ற இதுக்கு பணம் கொடுன்னு கேட்டார், சுதந்திர போராட்டத்துக்கு பணம் கொடுன்னு கேட்டு வாங்கினாருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காரு. இதுதான் இது இவங்க ரெண்டு பேர்லேயும் மோஸ்ட் வயலண்ட் ஆக்ட்னு பார்த்தா அதுதான் துப்பாக்கி வச்சு மிரட்டி பணம் கொடுக்கிறாரு அப்படின்னு. அது எது நல்ல காரியத்துக்கு வாங்க, நீ மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுற. அவர் வந்து ரொம்ப கேளிக்கைகள் சுதர்சன் சர்மா அவர் மற்ற கேளிக்கைகள் தான் ஈடுபட்டார். ஆனால் வந்து பணம் கொடுக்கல, சுதந்திர போராட்டத்துக்கு போய் பணம் கேட்டால் கொண்டு இப்போ அப்போ நீர்கட்டா அப்போ வந்து இவர் போய் அவர் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டி பணம் வாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வயலன்ஸ் இருக்கு. மற்றபடி இவங்க மேலே குற்றச்சாட்டுலாம் பார்த்தாலே சுதந்திர உணர்வை தூண்டும் வகையில் பேசினார்கள் தான் இவங்க மேலே. சிவா பேசினார்னா அப்படியே எல்லாருக்கும் நாடி நரம்புலாம் முருங்கையை விடுக்கிறான் அப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசி அப்படி அந்த வெள்ளையர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசி அவர்கள் அவ்வளவு தூரம் சுதந்திர உணர்வை தூண்டிய கடைசியில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன பண்ண கட்சி காலத்துல வந்து 1934 அப்புறம் அரசியலே வேண்டாம்னு ஆன்மீகத்தில் போய் ஒரு சுவாமிகளை விட்டவர் ஒரு சன்னியாசியாகி இது மங்களூர் பக்கத்து ஆச்சரமம் வச்சு அங்க போய் தங்கிட்டார். அவர் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போயிட்டார். சுப்பிரமணிய சிவா கடைசி வரைக்கும் இதில் ஆனால் எல்லாருமே ரொம்ப குறைந்த வயது தான் வாழ்ந்தார்கள். சுப்பிரமணிய சிவா 43 வயசுல இறந்து போயிட்டாரு. இவர் விவிஎஸ் ஐயர் 44 வயசுல காலம் போயிட்டார். அவ்வளோதான் பெரிய ஷார்ட் பீரியட். பாரதியார் பார்த்தா பாரதியார் 39 வயசுல இறந்து போனார். எல்லாம் ஷார்ட் பீரியட்ல இறந்து போனாங்க. இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் கல்வி கூட்டு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு தன்னலம் விட்டு
அதாவது இவங்க யாருமே அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்கல, யாருமே அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்கல. அவங்க பாட்டுல அவங்க போய் அவங்க இதை பார்த்துட்டு அவங்க பாட்டுல இருந்தாங்க. அவங்க சுதந்திர போராட்டத்துல கம்ப்ளீட்டா அவங்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு குடும்பத்தை பற்றி நினைத்து பார்க்காமல் விட்டுவிட்டு இன்று நாம் இந்த சுதந்திரமான பாரதத்தில் இருக்கிறோம் என்பதற்கு முக்கியமான காரணம் இவர்கள். இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம் தான். காந்திஜி அகிம்சா வழியில் சுதந்திரம் பெற்றிருந்தார். அண்டவர்கள் யாருமே அதை வந்து பொய்னு சொல்ல முடியாது, யாருமே அதை மறுக்க முடியாது. ஆனால் இது மற்றவர்களின் பங்களிப்பு இருந்தது இல்லை என்று யாரும் சொல்ல. அந்த மாதிரி பங்களிப்புகளை நாம் வெளிப்படுத்த அவற்றை அடுத்த சந்ததியினருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி இந்த புத்தகங்கள். ஒரு உண்மையை நான் ஒரு முடிவு கொண்டால் ஒரு உண்மையை சொல்லுவேன். பத்திலாம் அதிகமாக படிச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும் போது ஐயா எனக்கு புத்தகம் வேண்டும் அவர் அனுப்பிச்சுட்டார். அதை எல்லாத்தையும் படிச்சேன். நான் வந்து இந்த மூன்று வேலையும் பற்றி ஓரளவு தெரிந்து கொள்வேன். இது மாதிரி இதுவே ஒரு இந்த முயற்சிக்கு நான் என்ன படிக்க வச்சதே ஒரு வெற்றி தான் சொல்லுவேன். நாங்கெல்லாம் ஒரு 9 வருஷமா சட்டத்தை படிச்சுட்டு இப்ப திருப்பி அதே தான் படிச்சுட்டு தினசரி படிச்சுட்டு தினசரி அதான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றது இப்படி ஒரு 2 வக்கீல் செத்தா வாழ்க்கை ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அவர் ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அங்க அந்த வீட்டுல நம்ம தஞ்சாவூர் வீட்டு மாதிரி ஒரே நியமித்தம் கூடம் எல்லாம் வச்சிருக்கு. அந்த கூடத்தை நாற்காலி போட்டு உட்காந்துருக்காரு. போயிட்டு ஆபீஸ் டைமிங் என்ன காலையில 7 மணிக்கு வர எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில 7 மணிக்கு இது என்ன ஆபீஸ்ல 10 மணிக்கு போவாங்க, 8 மணிக்கு வருவாங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பத்துல யாரும் பெரிய வக்கீல் கிடையாது. அவன் ஒரு ஆபீஸ் போனான் அங்கேயும் 7 மணிக்கு தான் வருது. 7 மணின்றது எல்லா வக்கீலும் வர நேரம். காலத்தில 7 மணிக்கு போனோம்னா ராத்திரி 8 மணி வரைக்கும் 8:00 அது வந்து எங்க சீனியர் இருந்த வரைக்கும் 8:00. அதுக்கப்புறம் நாங்க தண்ணி ஆரம்பிச்சு போது 8:09, 10:11 இப்படி போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு மற்ற நூல்களை படிப்பதற்கோ மற்ற விஷயங்களை படிப்பதற்கோ ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கோ நேரம் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா வக்கீலுக்கு வந்து வக்கீலுக்கு வேற எதுவும் படிக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது. ஏன்னா பொழுதுபோக்காக இருக்கிற வக்கீல்கள் படிப்பாங்க. சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதா யாரும் படிக்க முடியாது. தலைவர்களை பற்றிலாம் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன். இந்த விழாவுக்கு நான் கூப்பிட்டு இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதுக்கு இந்த இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதை வந்து என் மூலமா ஒரு சில பேர் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு கருவிகளையும் நாம் தயாரிக்கணும். இந்த மாதிரி இதை வந்து போய் சொல்றதுக்கு அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. இதை பா வீரியை செய்யறதை பற்றி ரொம்ப இதுவே கிடையாது, நிறையா இல்லை. அவர் செய்த விஷயங்கள் பல இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தில் அவருடைய பழக்கம் சின்னதாக ஷார்ட்டாக இருந்த ரொம்ப குறிப்புகள் ரொம்ப இல்லை. அவர் என்ன பண்ணார், எப்படி வந்தார், போனார், அதெல்லாம் பற்றி நிறைய இல்லை.
அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நிறைய வேறுபாடு இருக்கணும். அதுக்கு சீனிவாசன் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்து அலையன்ஸ் இதில் பார்த்தா சொன்னப்போ அந்த அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தேன். பார்த்தா எவ்வளோ எவ்வளோ வந்துருக்கு, எவ்வளோ நிறையா நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நிறையா எழுதிருக்காங்க. நம்ம இன்னும் நிறையா எழுதணும். லாலா ரஜபதிராய் பற்றியோ, நம்ம பிபின் சந்திரபால் பற்றியோ, வீரசவர்கள் பற்றியோ, விநாயக ராமத்தை பற்றியோ அவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை. விக்கிபீடியாவெலாம் போய் மற்ற ஒரு தான் அதுக்கு மாதிரி இல்லை. விக்கிபீடியாங்கிறது யாரோ போனது தான் வரும். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அவங்களை பற்றி எழுதுறதுக்கெல்லாம் ஆட்கள் தரம் இல்லை. அது இனிமேல் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெருசை கேட்டுக்கிறாங்க. ஏன்னா 75 ஆண்டுகள் கட்டு விட்டது, அவங்கெல்லாம் இருந்தது 1900ஸில். அது அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க எடுத்து வைப்பாங்களா, அவங்க எடுத்து வச்சு எழுதுவாங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம வந்து இன்னும் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி இவங்களை பற்றிலாம் இன்னும் வெளிப்புணர்ந்து நம்ம இப்போ இன்றைக்கு வந்து இவ்வளோ ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இவ்வளோ சந்தோஷமாக ஜனநாயக ஆட்சி தான், மக்கள் ஆட்சி தான் இந்தியா இஸ் தி பிக்கஸ்ட் டெமோக்ரசி இன் தி வேர்ல்ட். உலகத்திலேயே பெரிய மக்கள் ஆட்சி இந்தியா, வேற என்ன நாட்டு. அந்த அந்த ஒரு மக்கள் ஆட்சி நமக்கு கிடைப்பதற்கு கருவிகளாக இருந்தவர்களை போற்றி அவர்களை புகழ்ந்து செய்தவற்றால் நமக்கு மாபெரும் புண்ணியம் கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய வியாபாரம் மாதிரி. அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுங்கிறது வந்து நம்ம வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து லைஃப் மெக்கானிக்கலாக போயிடுச்சு. இன்னைக்கு வந்து இவ்வளோ பேசுகிறேன், நாளைக்கு போனேன்னா என் கட்ட எடுத்து வச்சு படிக்க விடணும். ஏன்னா அதையும் என்ன அதையே செய்யாமல் இருக்க முடியாது. இல்லை ஒரு எல்லாரும் ஒரு மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கணும். அது வள்ளுவர் சொன்னார், தெய்வத்துள் வாழ்வாங்க வாழ்க்கணும் வாழ்வர் வாழ்வையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இவங்களெல்லாம் தெய்வத்தில் இவங்கெல்லாம் தெய்வமாக நம்மை காப்பாற்றுவார்கள், நம்ம ரட்சிப்பார்கள் என்ற கூறி வாய்ப்பு நன்றி சொல்லி